ओम शांति। आज इंद्र बाबा के बाबा विनोदय इनिमयान महावाक्यंगल காலையில நாம எல்லாரும் கேட்டிருக்கோம் அருஸ்மே பாபா ने மற்றும் அதல பாபா கை பாதே நிறைய விஷயங்கள் के हिसाब से ही सुनाई இன்னைக்கு இந்த கிளாஸ்னுடைய டாபிக் ஏத்த மாதிரி தான் சொல்லியிருக்கார் முக்கியமாக பாபா கா வரதான் ஜோ தா பாபாவுடைய வரதானம் எனக்கு இருந்தது கே ஜிஸ்மே பாபா நே ஹம் பச்சோ கோ அதல பாபா நம்ம குழந்தைகளுக்கு பஹத் சுந்தர் தரிகே ரொம்ப அழகான முறையில் நாடகத்தினுடைய பாடத்தை மறுபடியும் சொல்லி கொடுத்திருக்கார் சாட்சி பன் கி ஸ்திதி மே ஸ்தித் ரஹக சாட்சி மனநிலையில நிலைத்திருந்து டிராமா கே சீன் கோ நாடகத்தினுடைய காட்சிகளை நம்ம பார்க்க முடியினோ परंतु आज का जो विषय है ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் அது அச்சல் कैसे रहे குழப்பத்தில் உறுதியாக எவ்வாறு இருப்பது क्योंकि समय अनुसार ஏனா நேரத்திற்கேற்றார் போல पिछले साल से ही लगभग போன வருஷத்துல இருந்து ஏறத்தாழ ये तो हर एक के मन में ஒவ்வொருத்தருடைய மனதிலும் आ ही गया வந்திருச்சு के समय अभी बहुत कम நேரம் இப்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கு மற்றும் இந்த வருஷத்துல சீசனுடைய ஃபர்ஸ்ட் பாக்தாதோட முரளி கேட்டதுக்கு அப்புறமா இன்னும் இந்த விஷயம் பக்கா ஆயிடுச்சு பாபா நமக்கு ஏன் இந்த ஒரு மகா வாக்கியங்களை சொல்லி இருக்கார் அமைதியினுடைய சக்தியை நாம் நமக்குள்ள சேமிப்பு பண்ணணும் जितना हो सके हमें அந்த சக்தியை அந்த வைப்ரேஷன்ஸை எவ்வளவு முடியுமோ நாம் நாலாபுரமும் பரப்பணும் இதுக்கு பாத ही जैसे ஏனா அதுக்கு அப்புறமா சமயனே कहो நேரம்னு சொல்லுங்க परिस्थिति ऐसी निर्मित कर दी சூழ்நிலை அந்த மாதிரி உருவாயிடுச்சு सारा देश हलचल में आ गया முழு நாடுமே குழப்பத்துல வந்திருச்சு हलचल में மற்றும் இந்த குழப்பத்துல உறுதியாக இருக்கிறது அவசியமாகும் இந்த ஒரு காட்சியை பார்த்து ஒவ்வொரு இடத்திலயுமே இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் இதை பற்றின ஒரு விஷயம் அதாவது என்ன தோணுது எப்படி இருக்கு அப்படின்னா அமைதியினுடைய அந்த விஷயத்தை தாண்டி நம்ம அந்த குழப்பத்தினுடைய விஷயத்துல போயிட்டு இருக்கோம் அந்த ஒரு விஷயம் ஒவ்வொருத்தரையுமே ஆட்டிடுச்சு जैसे कि एक बहुत बड़ा झटका आया எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நடுக்கம் வந்த மாதிரி दृश्य देखते हुए मन में यही आया இந்த ஒரு காட்சிய பார்க்கறப்ப மனதுல இதுதான் வந்தது परीक्षा का समय இதுதானே டெஸ்ட் பேப்பருக்கான நேரம் कि जो बाबा भी शायद देखना चाहते हैं பாபா கூட மேபி பார்க்க விரும்பறார் என்னுடைய குழந்தைகள் எவ்வளவு உறுதியானவர்களாக இருக்காங்க அப்படி चारों ओर हलचल हो नाला पुरतलियों குழப்பம் இருக்கு लेकिन हलचल में अगर बच्चे भी हलचल में आ जाए குழப்பத்துக்கு நடுவுல குழந்தைகள் கூட ஒருவேளை குழப்பத்துல வந்துட்டாங்க அப்படினா அப்ப உறுதியானவர்களா யார் இருக்குறது மற்றும் யார் உறுதியானவர்களா ஆக்குறது அதனால காட்சியை பார்த்து ஒரு விஷயம் மனதுக்குள்ள வருது குழப்பத்துல உறுதியாக இருப்பதற்கு எல்லாத்தை விட முதல்ல நம்முடைய உள்ளார்ந்த மனோபலம் ரொம்ப சக்திசாலியாக இருக்கணும் வியக்திக்கு அந்தர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஹோகா மனிதனுக்குள்ளார மனோபலம் வில் பவர் உறுதியாக இருக்கோ விஷயம் நிறைய வரும் இது முதல் விஷயம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு 2017 காக நிறைய பேர்
வெளி உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி கணிப்பு சொல்லியிருக்காங்க, உலகத்துல நிறைய வந்து குழப்பம் வரப்போகுது அப்படின்னு. இங்கிருந்து நாம் நமக்குள்ளார ஒரு பாடத்தை பக்கா பண்ணிக்கணும். ஒருவேளை நம்ம கூட உண்மையிலேயே குழப்பத்துல வந்துட்டோம் அப்படின்னா, முதல்ல நான் என்னுடைய மனோபலத்தை செக் பண்ணணும். ஏன்னா எந்த அளவுக்கு மனோபலம் சக்திசாலியாக இருக்கோ, அப்ப உள்ளுக்குள்ளார ஒரு சமநிலை இருக்கும், பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஏனாக்க ஒருவேளை பேலன்ஸ் சமநிலையே போயிடுச்சு அப்படின்னா, அப்ப இயற்கை எந்த ஒரு விஷயமும் நம்மை தன் சைட்ல இழுத்துடும். மற்றும் ஞானம் யோகா எல்லாமே இருந்ததுக்கு அப்புறமா கூட நம்ம அந்த விஷயத்துல அப்படி ஈர்க்கப்பட்டு போயிடுவோம். அங்கிருந்து திரும்பி ரிட்டர்ன் வர்றது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். இல்லைனாக்க ரொம்ப முயற்சி அல்லது உழைப்பு செய்ய வேண்டியதா இருக்கும் திரும்பி நம்மளுடைய ஸ்தித்தியை உருவாக்குவதற்காக. எப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையோ அப்ப ஸ்தித்தி மனநிலை நல்லாதான் இருக்கு, அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா பாபா நமக்கு இது வந்து சொல்லியிருக்கார், நமக்கு குழந்தைகளே கடைசி நேரத்துல 10 திசைகள்ல இருந்து டெஸ்ட் பேப்பர்ஸ் வரும். 10 திசைகள் என்னென்ன? 8 திசைகள் என்னமோ எல்லாருக்குமே தெரியும். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், அப்புறம் நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், இந்த மாதிரி 8 திசைகள் என்னமோ இருக்கதான் இருக்கு. ஆனா மேலையும் கீழையும் இது கூட வரும். அப்ப 10 திசைகள்ல இருந்து டெஸ்ட் பேப்பர் வரும். அப்ப 10 திசைகள் என்னது? முதல் திசை தன்னுடைய பலவீனமான சம்ஸ்காரங்கள், சுபாவங்கள் மற்றும் சம்ஸ்காரங்கள், இதுதான் முதல் திசை. இரண்டாவது திசை உடலினுடைய கணக்கு வழக்கு, நோயினுடைய ரூபத்துல நமக்கு வந்து அனுபவிக்க வைக்கும். மூன்றாவது திசை தன்னுடைய கர்மேந்திரியங்கள் அந்த அளவுக்கு சஞ்சல தன்மையில குழப்பத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் பாபா சொல்றார், விகாரத்தினுடைய அம்சம் கூட இருக்கக்கூடாது. ஏனாக்கு இந்த கர்மேந்திரியங்கள் சஞ்சலத்துல வரும். மற்றும் கர்மேந்திரியங்கள் சஞ்சலத்துல வந்துருச்சுன்னா, கர்மேந்திரியங்களுக்குள்ள சஞ்சலத்தன்மை வந்துருச்சுன்னா அப்புறம் அதுவே நம்மள ஃபெயில் ஆக்கி விடும். அதனால இன்னைக்கு பாபா சொன்னார், சுயத்தினுடைய கர்மேந்திரியங்கள் மீது கூட முழுமையான அதிகாரம். இது மூன்றாவது திசை. நாலாவது திசை சம்பந்தங்கள்ல, அது லௌகீக குடும்பமா எடுத்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்களா இருக்கலாம், சமுதாயத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், இல்ல அலௌகீக குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம். இது நாலாவது திசை. அஞ்சாவது திசை சூழ்நிலைகள் மற்றும் பிரச்சனைகள், பயங்கரத்திலையும் பயங்கரமான ரூபத்துல முன்னால வரும். ஆறாவது திசை சாதனங்கள் மற்றும் வசதிகள் கஷ்டத்தினுடைய துக்கம் கொடுப்பதற்கான காரணமாக மாறிவிடும். இன்னைக்கு அதே சாதனங்கள் வசதிகள் சுகம் கொடுத்துட்டே இருக்கு, ஆனா நாளைக்கு மேபி இதுவே துக்கத்துக்கான காரணமாக ஆகிவிடும். எட்டாவது திசை இயற்கையினுடைய குழப்பங்கள், இயற்கையின் மூலமாக என்ன ஒரு குழப்பம் ஏற்படுமோ அந்த ஒரு குழப்பம் எந்த முறையில நம்மை அசாந்தமாகவும் ஆக்கிவிடும் மற்றும் நம்மை ரொம்ப குழப்பத்திலேயே கொண்டு வந்துடும். மற்றும் ஏழு ஆயிடுச்சுலயே, அது எட்டாவது திசை அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மூலமாக வரக்கூடிய டெஸ்ட் பேப்பர், அந்த பூத ஆத்மாக்களோ நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா கடைசி நேரம்
உடலை விடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க மற்றும் உடல் தயாராக இருக்காது. அப்ப அவர்கள் கூட தன்னுடைய கணக்கு வழக்கை முடிப்பதற்காக உதவியை வந்து தேடுவாங்க. அதனால அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள்கிட்ட இருந்தும் நாம் நம்மை பாதுகாப்பாக வச்சிருக்கணும். ஒன்பதாவது திசை தீவிரவாதிகள் அல்லது சமுதாயத்துல ஜாதி தர்மம் வேறுபாடுகள் இந்த கருத்து வேறுபாடுகளின் காரணமாக பாபா சொல்வர் பயங்கரமான ஒரு ரத்த ஆறு ஓடும் விளையாட்டு இருக்கும். அந்த தீவிரவாதத்தையும் நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக ஏற்படும். மற்றும் பத்தாவது திசை மேலிருந்து பாம் விழும், அணு குண்டுகளுடைய மழை பொழியும். இது பத்து திசைகள். இப்ப இந்த பத்து திசைகள்ல இருந்து ஒரே நேரத்துல ஒன்னா டெஸ்ட் பேப்பர் வந்தா என்ன நிலைமை ஆகும்? சரி, பத்து திசை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அஞ்சு திசையில இருந்து கூட அட்லீஸ்ட் வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு மனோபலம், எவ்வளவு ஆத்மீக சக்தி. அப்ப குழப்பத்துல நம்ம வரக்கூடாது, உறுதியாக நம்ம இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தோட முதல்ல ஆத்மீக சக்தி மிகவும் சக்திசாலியான முறையில தேவையாக இருக்கு. மற்றும் இது பாபா வந்து சொல்லியிருக்கார், எந்த அளவுக்கு நம்ம நினைவுல வந்து இருக்கோமோ, யோகியுக்தாக நம்ம இருக்கோமோ, அப்ப நம்முடைய அந்த உள்ளார்ந்த சக்தி குறையாது. மற்றும் மனதனுடைய அந்த ஒரு பேலன்ஸ், மனம் மற்றும் புத்தியினுடைய அந்த சமநிலை நம்மால வச்சுக்க முடியும். மற்றும் அந்த சமநிலையின் மூலமாக ஒவ்வொரு பேப்பரையும் தாண்டுவதற்கான ஒரு திறன் நமக்குள்ள வந்துவிடும். அதனால சொல்லப்பட்டிருக்கு, நினைவனுடைய சக்தியின் மூலமாக மனோபலத்தை அதிகப்படுத்தணும், மனோபலத்தை மிகவும் உறுதியானதாக ஆக்க வேண்டும். எந்த அளவுக்கு தன்னை தானே சக்திசாலியாக ஆக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நம்மை சக்திசாலியாக ஆக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா பேப்பர் வரக்கூடிய நேரத்துல நம்மை நாம் சக்திசாலியாக ஆக்க முடியாது. அதனால முதல்ல இருந்தே நாம் அந்த அளவுக்கு மனோபலத்தை நமக்குள்ள அதிகப்படுத்திக்கணும் நினைவனுடைய சக்தியின் மூலமாக. ரெண்டாவது, குழப்பத்துல உறுதியானவர்களாக இருப்பதற்காக ஆக்கப்பூர்வமான திறன் நமக்குள்ள வேண்டும். பாசிட்டிவிட்டி நிறைய வேணும், பாசிட்டிவான எனர்ஜி தேவை. ஏன்னா நாலாபுறத்துல இருந்து என்ன ஒரு சூழ்நிலை இருக்குமோ, நெகட்டிவான ஒரு சூழ்நிலை இருக்கும், எதிர்மறையான சூழ்நிலை இருக்கும். மனிதர்கள் மனோபலம் இல்லாத காரணத்தினால அவ்வளோ நெகட்டிவாக யோசிப்பாங்க. நெகட்டிவ் யோசிச்சு யோசிச்சு இன்னும் அவர்களுடைய மனோபலம் குறைஞ்சிட்டே வந்துடும். அந்த மாதிரி குறைந்த மனோபலம் உடைய ஆத்மாக்கள் எப்போ உங்களுக்கு முன்னால வராங்களோ, அந்த நெகட்டிவான வைப்ரேஷன் உடைய ஆத்மாக்கள் உங்களுக்கு முன்னால வராங்களோ, உங்ககிட்ட இருந்து உதவி வாங்கிக்கிறதுக்காக வருவாங்க. அப்ப அவர்களுடைய பிரபாவம் நம் மீது படக்கூடாது. அதற்காக நமக்குள்ள ஆக்கப்பூர்வமான ஒரு திறன் வந்து நமக்குள்ள எனர்ஜி வேண்டும், பாசிட்டிவ் எனர்ஜியினுடைய பவர் வேண்டும். மற்றும் அதற்காக இப்ப இருந்தே பாசிட்டிவான எண்ணங்கள் கொண்டு வரது அந்த அளவுக்கு நமக்குள்ள சக்திசாலியாக இருக்கணும். அந்த பாசிட்டிவான எனர்ஜியின் மூலமாக எப்பேற்பட்ட இந்த குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆனா அதுல நாம் பாசிட்டிவான அந்த சக்தியை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சுலபமாக தாண்ட முடியணும். அதனால பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப ரொம்ப வலுவான நிலையில வந்து தேவையாக இருக்கு. இயற்கையினுடைய குழப்பம் கூட வர்றப்ப ஒரு விதமான குழப்பம் வந்து உருவாகிடுது. எப்படி நீங்க எல்லாருமே கேட்டிருந்தீங்க, நேத்து நைட்டு இந்தோனேஷியால 7.4
ரிக்டர் ஸ்கேல்ல பூகம்பம் வந்து ஏற்பட்டது, நிலநடுக்கம். இப்ப இவ்வளவு பெரிய நிலநடுக்கம் வரப்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்? அப்ப அந்த ஆத்மாக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதனாலதான் சொல்லது, ஒவ்வொரு இடத்துலயும் சூழ்நிலை மக்களை நெகட்டிவாக ஆக்குவதற்காக ஃபோர்ஸ் பண்ணும். பிரச்சனை அந்த மாதிரி வரும், நெகட்டிவ் யோசிப்பதற்காக நம்மள ஃபோர்ஸ் பண்ணும். ஆனா நாலாபுரத்திலையும் நெகட்டிவ் சூழ்நிலை இருக்கிறப்ப கூட நாம் நம்முடைய ஆக்கப்பூர்வமான பாசிட்டிவான அந்த எண்ணம் சிந்தனைகள்ல பாதுகாப்பாக இருக்கணும். அதற்காக என்ன முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கும்? அப்ப எந்த அளவுக்கு நாம் நம்முடைய பாசிட்டிவான அந்த வட்டத்தை ஓராவ அதிகப்படுத்துறோமோ, பாசிட்டிவான எண்ணங்கள் மூலமாக பாசிட்டிவான விஷயங்களுக்குள்ள மனதை வந்து உள்ளர ஓட்டிக்கிட்டே இருக்கணும். பாபா என்ன சொல்லியிருக்காரோ அந்த தூய்மையினுடைய சக்தி, பாபா நம்ம குழந்தைகளுக்கு ஆரம்பத்துல இருந்தே பிரம்மச்சரிய விரதத்துல அவ்வளோ பக்காவா பாபா ஏன் ஆக்கியிருக்காரு நம்மள, தூய்மையினுடைய விஷயத்துல அவ்வளோ பலம் ஏன் கொடுக்கிறார்? ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஒரு பாசிட்டிவான ஓராவை அதிகப்படுத்தும். எவ்வளோ உள்ளுக்குள்ள அந்த தூய்மை இருக்கோ, பியூரிட்டி இருக்கோ, அந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவான ஒரு ஓரா ஒளி வட்டம் உருவாகும். இந்த பாசிட்டிவான ஓரா இதுதான் நமக்கு ஒரு கவசமாக மாறிவிடும். அந்த கவசத்தின் மூலமாக எப்பேற்பட்ட நெகட்டிவான அந்த சூழ்நிலையில கூட நாம் நம்மை பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும். அதனால இந்த சக்தியினுடைய அவசியம் வந்து இருக்கு. அப்ப எந்த மாதிரி மனோபலத்தை அதிகப்படுத்துவதற்காக நினைவினுடைய சக்தி தேவையோ, அதே மாதிரி தூய்மையினுடைய பியூரிட்டியினுடைய ஆதாரத்துல தான் பாசிட்டிவான திறனை எனர்ஜியை நாம் நமக்குள்ள அதிகப்படுத்த முடியும்.